வணக்கம் நேயர்களே, டிஜிசி டிவிக்காக நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 44வது சென்னை புத்தக கண்காட்சியில் தாங்க வந்திருக்கோம். இங்கே நம்ம கூட எழுத்தாளர் சைலஜா அவங்க தான் இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேம், உங்களை பற்றின அறிமுகம். தமிழ் லிட்ரேச்சர்ல நான் வந்து டிரான்ஸ்லேட்டராக தான் இருந்தேன். நான் வாசிப்பு மட்டுமே இருந்துட்டு இருந்தது. ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். பாலச்சந்திரன் சுள்ளிக்காடோட மலையாள புத்தகம் சிதம்பர சிங்கரன் நான் தமிழுக்காக சிதம்பரம் கொண்டு வந்தேன். அதில் தான் என்னோட லிட்ரேச்சர் ஜேர்னி கொண்டு வச்சு எழுதுகிற ஜேர்னி கொண்டு வச்சு. அதுக்கப்புறம் மம்முட்டியோட 3 முறை, என்எஸ் மாதவனோட சரமிஸ்டம், கேரளோட சூழ்நிலை, எம் டி வாசுதேவன் நாயரோட இந்தி யாத்திரை, பாக்யலட்சுமி ஸ்வரபேதம் இருக்கேன், கேரளாவில் லட்சுமன் ஆக்டிங் சார்ஜில் உமா பிரேமனோட லீலா சோர்ன்றவுக்கு நான் கதை கேட்கு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் டெக்னாலஜி பண்ணியிருக்கேன். வந்து தமிழ் மலையாளம் கலெக்ஷன், பச்சையர்லேருந்து காமோந்தர் பாடல், அதுக்கப்புறம் தென்னிந்திய சிறுகதைகள்னு தமிழோட தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு அப்படின்னு 4 லாங்குவேஜில் இருந்து நான் கலெக்ஷன் கொண்டிருக்கேன். எல்லாமே தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு தொகுக்கப்பட்ட புத்தகம் வந்து. அப்புறம் இவ்வளோ நாள் டிரான்ஸ்லேட்டராகவும் கட்டுரையாளராகவும் மட்டும் 2 கட்டுரை தொகுப்பு வந்திருக்கேன். முத்தியம்மா உருவமற்ற என்பதெல்லாம் 2 கட்டுரை தொகுப்பு. ஸோ அப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் ஒரு கட்டுரையாளராகவும் மட்டும் வந்து நான் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு என்னோடய வாசகர்களை ஷஹீதா அப்படிங்கிற நாவலோட சந்திச்சிருக்கேன். அந்த நாவல் எப்படி இருக்குது, அது சிதம்பர சைலிதான்னு என்ன சொல்லுவாங்க, அதை வந்து அந்த நேர்களை அந்த வாசகர்களை நான் வந்துட்டு அவங்களோட மனசை வந்து சமாதானப்படுத்தியிருக்கேனா திருப்திப்படுத்தியிருக்கேனா அப்படிங்கிறது இந்த சங்கீதா நாவல் வந்து வாசித்த பிறகு தான் தெரியும். ஓகே மேம், இப்போது புதுசாக எழுதின புத்தகம் தான் இந்த சங்கீதான். இப்போது எத்தனை காப்பீஸ் நான் போகிருக்கோம்? நேற்று ஈவினிங் தான் புக்கு வந்துச்சு. ஒரு 70 காப்பி போயிருக்குது. ஒரு நாளையே 70 காப்பி போயிடுச்சு. ஏன்னா எனக்கான பிரியமான வாசகர்கள் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இதுக்காக வெயிட் பண்ணாங்க. நான் ஃபேஸ்புக்கில் முடிச்சிட்டேன் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ எங்களுக்கு ஒரு பிரதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாசகர்கள் கேட்டிருக்காங்க. அவங்க நேற்றுலேருந்து வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. 70 பிரதியில் இந்த கோவிட் டைமில் லாக்டவுனில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? புத்தகங்கள் எழுதிட்டு இருந்தீங்களா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆக்சுவலி இந்த கோவிட் நான் ஒரு பப்ளிஷராகவும் இருக்கிறதுனால இந்த கோவிட் டைம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா, நிறைய புதிய புதிய வாசகர்கள் வந்தாங்க. ஒரு நாள் படிக்காமல் இருந்தவங்க, ஒர்க் பேர்டன் இருக்குது படிக்காமல் இருந்தவங்க எல்லாருமே இந்த கோவிட் பீரியடை பயன்படுத்தி நிறைய படித்தாங்க. அதனால் எனக்கு நிறைய பேர் புத்தகம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் எப்படி இதை பயன்படுத்திக்கிட்டேன்னா, எனக்கு உட்காந்து எழுதுகிற மாதிரியான நேரம் இல்லாமல் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஷஹீதாவோட கரு வந்து ஒரு 8 வருஷமாக என் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். அது எழுதணும் அப்படின்னு நினச்சிருந்தது வந்து இந்த டைமை வந்து நான் முழுக்க உபயோகப்படுத்திக்கிட்டேன். அப்படி தான் இந்த ஷஹீதாவை நாவல் நான் முடிச்சிருக்கேன். சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். வளர்ந்து வரும் சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? யாருமே எந்த அட்வைஸும் பண்ண முடியாது. எந்த சமூகத்துக்கும் வளர்ந்து இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, எடுத்து வளரும் எழுத்தாளர்களுக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. பொதுவாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வாசிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப நம்ம வந்து மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த மேன்மை வேணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து வாசிக்கணும். அதில் எந்த செக்மெண்டேஷன் இல்லை. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், எந்த ஆட்களாக இருந்தாலும் மனிதம் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்க கண்டிப்பாக வாசிக்கணும். அதுதான் அவங்களோட வாழ்க்கையையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். அதுக்காக மட்டும்தான் இந்த புத்தக கண்காட்சிகளும் இவ்வளவு சிரமங்களும் இவ்வளவு நண்பர்களும் வாசகளும் தேடி வர்றது. அந்த வாசிப்புன்ற ஒற்றை வரிக்காக அது வந்து இன்னும் நம்மளை மேம்படுத்துன்ற ஆசைக்காக தான் எல்லாமே. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சைலஜா அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப உணர்வு பூர்வமான பதிவாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புத்தக கண்காட்சி பொதுவாக ஜனவரி பொங்கல் பண்டிகை டைமில் தாங்க இருக்கும். ஆனால் இந்த முறை கோவிட் காலத்தினால கொஞ்சம் தள்ளி போக்கி பிப்ரவரி 24லேருந்து மார்ச் 9 தேதி வரையும் இந்த புத்தக கண்காட்சி திறக்கப்பட்டிருக்கீங்க. 10 ரூபாய் நுழைவு கட்டணம் மட்டும்தான். ஆனால் கோவிட் காலம்னால எல்லாரும் மாஸ்க் போட்டிக்கு வரணும். ஒளிப்பதிவாளர் ஜெகசௌந்தர்யாவுடன் காயத்ரி.